வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இன்னைக்கு நம்ம ஷோல சபரிமலை ஐயப்பனை பத்தியும் மகர ஜோதிய பத்தியும் பல விஷயங்கள் பேச போற நிகழ்ச்சிகளை போலாம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 14 வந்துச்சுன்னா போதும், மகர ஜோதி தரிசனத்தை நோக்கிதான் உலகம் முழுக்கவே இருக்க ஐயப்ப பக்தர்கள் கிளம்பி வருவாங்க. அப்பேற்பட்ட மிக முக்கிய நாள்ல தான் நாம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம். மகர ஜோதி, இதுக்கு பல பேரும் பல கூற்றுகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால தான்ப்பா அந்த கான்செப்ட் வந்துச்சு, அதெல்லாம் கிடையாதுப்பா, இதுதானே பலதரப்பட்ட கூற்றுகள் இருக்கு மக்களே. இதில் அடித்தளமான கூற்றாக ஒன்று சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா, தை முதல் நாள் இருக்குல்ல, இதை முன் நிறுத்தி உருவான ஒன்று தான் மகர ஜோதின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 இருக்கா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. அதாவது தமிழ் மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா 10வது வர்றது தை மாதம். மகர ராசியில் சூரியன் வர்ற மாதமாக இந்த தை மாதத்தை கருதுவாங்க. இதனால தான் மகர சங்கராந்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த பேரே வந்துச்சுங்க. இந்த மகர சங்கராந்தி சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு மகர ஜோதி வானில் தென்படும். இந்த ஒரு ஜோதியை பார்க்கறதுக்கு தான 48 வரைக்கும் விரதம் இருந்து ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு வருவாங்க. இதை பந்தல ராஜ குடும்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குங்க, அந்த ராஜ குடும்பம் நம்பிக்கிட்டு இருக்க கதையாக அது இருக்கு. அதாவது வனப்பகுதியில் மணிகண்டன் கண்டெடுக்கப்படுறாருல குழந்தை, அந்த மணிகண்டனை வளர்த்த குடும்பம் தான் பந்தல ராஜ குடும்பம். இந்த ராஜ குடும்பத்தின் வழிவந்த அரசர் இருக்கார் இல்லைங்க, அதான் மணிகண்டனோட வளர்ப்பு அப்பா. அவருக்கு ஒரு பெரிய ஆசையா தன்னோட பையன் உடம்புல முழுக்க முழுக்க ஆபரணங்களை செலுத்தி அப்படி அழகு பார்க்கணுன்ற ஆசை அந்த அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐயப்பன் ஒரு அவதாரம்ன்ற விஷயம் அந்த குடும்பத்துக்கு தெரிய வந்ததாகவும், இதுக்கு பிற்பாடு ஐயப்பன் சபரிமலையில வீட்டு இருந்ததாகவும் ஒரு நம்பிக்கை அந்த குடும்பம் தரப்புல இருந்து இருக்கு. அவங்க ஐயப்பன் கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்காங்களாம், இது எல்லாமே அந்த குடும்பம் பாஸ்பிட்டல்னு சொல்ற ஓகேவா, இது போல இந்த அரண்மனையில நீங்க வளர்றப்ப தான் உங்களை ஆபரணங்களால பூட்டி எங்களால் அழகு பார்க்க முடியல, இதுக்கப்புறமாச்சும் அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டப்ப ஐயப்பன் வருஷத்துல ஒரு முறை மட்டும் என் உடம்புல ஆபரணத்தை பூட்டி நீங்க அழகு பாருங்க அப்படின்னு அனுமதி கொடுத்ததா சொல்லப்படுதுங்க. ஏன்னா ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த அரச குடும்பத்தால் வளர்க்கப்பட்டாலும் இந்த பொன் பொருள் எதுமலையும் நாட்டம் இல்லாமல் இருந்தவரா, ஆபரணங்களை உடம்புல தரிக்காம இருந்தவரா, அவர் வளர வளரவே இந்த விஷயம் அவர்கிட்ட பெருசா வளர்ந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கலியுக கடவுள் தான் ஏதோ அப்பா ஆசைக்காக மட்டும் இந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாராம். இந்த ஆபரணங்கள் பூட்டுற அந்த குறிப்பிட்ட நாள் இருக்குல்ல, அதுதான் மகர ஜோதி தினம். இதன்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை பந்தல ராஜா ஐயப்பனை காண வருவாராம். கரெக்டா 13 மதியானம் 1 அளவுல பந்தல அரண்மனையில இருந்து ஐயப்பனுக்கான ஆபரணங்கள் அப்படியே கிளம்பும், தூக்கிட்டு வருவாங்க ஃபுல்லா. அடுத்த நாள் அதாவது 14 மாலை நேரத்தில் அந்த ஆபரணத்தை ஐயப்பனுக்கு பூட்டிடுவாங்க. இதுக்கப்புறமா முழுக்க முழுக்க ஆபரணங்கள் தரிச்சிருக்க ஒரு ஐயப்பனை உங்களால் பார்க்க முடியும். வருஷத்தில் ஒரு முறை மகர ஜோதி தினத்தில் மட்டும்தான் இது போல ஒரு காட்சியை நீங்கள் காண கிடைக்கும். இதுக்காகவே இந்த தோற்றத்தில் ஐயப்பனை பார்க்கணுன்றதுக்காகவே உலகம் முழுக்க வந்து அவ்வளோ பேர் வருவாங்க. மகர ஜோதி தரிசனம் முடிஞ்சிருச்சா, இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 7 வரைக்கும் மகர விளக்கு பூஜைன்னு ஒரு திருவிழா நடக்குங்க. சபரிமலை சன்னிதானம் முழுக்கவும் அப்படி இருக்கும், விழா கோலம் பூண்டு இருக்கும். காட்டு தேவதைகள் அண்ட் தெய்வங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லா தெய்வங்களையும் சாந்தப்படுத்துகிற வேலை கடைசி 7வது நடக்குமாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் சபரிமலை அப்படின்றது அடர் வனம், எங்கே பார்த்தாலும் சிறுத்தை, யானைகள்னு வன விலங்குகள் நடமாடிட்டு இருக்க ஒரு பகுதி. அப்பேற்பட்ட வனத்தை காக்குறதே தேவதைகள் அப்படின்றதா அங்கே இருக்க மக்களோட நம்பிக்கையாக இருக்கு. இது இன்னும் உங்களுக்கு கனெக்டடோடு சொல்லணும்னா காந்தாரா படம் பார்த்துருப்பீங்களே, அந்த பஞ்சூரி டெமிகாடை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில், லிட்டரலாக அதே மாதிரி தாங்க. இந்த வன தேவதைகள் தெய்வங்களை ஃபுல்லாக சாந்தப்படுத்தவே 7வது குருத்தி அப்படின்ற ஒரு சடங்கை அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்களாம். இந்த சடங்கும் கேரளாவில் செம ஃபேமஸு. இந்த மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வராங்களே, இத்தனை பேர் வராங்க அப்படின்னா அங்கே எந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வனத்துக்கு நடுவில் அந்த கோயில் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பக்தர்கள் உயிரிழப்பு ஏற்பட்டுறக்கூடாதுன்றதில் தேவசம்போடு அவ்வளோ தெளிவாக இருக்கும். கேரள வனத்துறையும் சரி, கேரள போலீஸும் சரி, இத்தனை டிபார்ட்மெண்ட்டும் அவ்வளோ உஷாராக இருக்கும். இந்த 2023 இந்த மகர ஜோதியை முன்னிட்டு என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்பாடு பணிகள், இந்த வனத்துறை ஃபுல்லாக ரோந்து போயிருக்காங்க. ஏன்னா யானைகள் நடமாட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அப்படியே மலை மாற்றி விடுவாங்க. ஏன்னா பக்தர்கள் அந்த வழியாக போகிறதும் இருக்குது மகர ஜோதி தரிசனத்துக்காக. இந்த பெரிய பதன்னு சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த வழியை அப்படியே கனெக்ட் லூப் பிடிச்சி வந்தால் இங்கே நிற்கும். ஸோ யானை நடமாட்டங்களை களைஞ்சு விடுற வேலையை அவங்க பார்த்துருக்காங்க இந்த வாட்டி. அதாவது அந்த குறிப்பிட்ட 7 வரைக்கும் மட்டும் அங்கே பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு யானைகள் நடமாட்டம் மலை மாற்றி விடப்படும். ரெண்டாவது என்ன பண்ணாங்க, இந்த காட்டு பன்றிகள் இருக்குல்ல அதுங்களோட எண்ணிக்கையும் அந்த சபரிமலை சார்ந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட 89 காட்டு பன்றிகளை அப்படியே பிடிச்சி வேற வனப்பகுதிக்குள்ளே விட்டுருக்காங்க. அண்ட் விஷ பாம்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ராஜநாகம் மாதிரிலாம்
இது மாதிரி நிறைய பாம்புகள் கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட பாம்புகளை பிடிச்சு அதை இன்னொரு வனப்பகுதிக்குள்ள விட்டுருக்காங்க. இந்த வன விலங்குகளை விடுங்க, அடுத்தபடியா இந்த ஆபத்தான மரக்கிளைகள், அப்புறம் இந்த விடுற நிலையில இருக்க பெரிய பெரிய மரங்கள் இருக்குல்ல, அதையெல்லாம் அப்புறப்படுத்திருக்காங்க. நான் சொல்றதெல்லாம் இப்ப அந்த மகர ஜோதியை முன்னிட்டு நடந்திருக்க ஏற்பாடுகள். அந்த காட்டு தீ பரவலை தடுக்கிறதுக்காக எப்பவுமே காத்துக்கிட்டு இருக்க வேலையிலையும் அந்த அதிகாரிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா மகர ஜோதின்னு சொல்லிட்டேன், நெருப்பு. அதுவும் இல்லாமல் வர்ற பக்தர்கள் யாராவது நெருப்பை எங்கன்னா மூட்டினாங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ எல்லாம் சேர்த்து தான் காட்டு தீ பரவலை தடுக்கவும் தயாராக இருக்காங்க. சிறப்பு கட்டுப்பாட்டு அறை ஒன்று 24/7 செயல்பாட்டிலே இருந்துகிட்டு இருக்கோம். அதை சுற்றியும் தீயணைப்பு வீரர்களும் நின்றுகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் எப்போ எந்த ஒரு பிரச்சனை தீ சார்ந்து ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே தீயணைப்பு வீரர்களால் அதை தடுத்து நிறுத்தப்படும். நான் சொன்ன இவ்வளோ வேலைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 நபர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது கேரள வனக்காவலர்களாக இருக்கட்டும், கேரளாவோட சுற்றுச்சூழல் காவலர்களாக இருக்கட்டும், அவ்வளோ ஏங்க கால்நடை மருத்துவர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க வரைக்குமே உள்ளே இருக்காங்க. இந்த 1000 பேருக்குள்ளே கால்நடை மருத்துவர்கள் உள்ளே இருக்கிறது காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கல, இந்த நேரத்தில் விலங்குகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு இல்லைன்னா ஏதாவது ஆகிடுச்சு அப்படின்னா அந்த உயிரையும் ஈக்குவலாக மனுஷ உயிருக்கு இணையாக மதித்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக அவங்க வரைக்குமே இந்த டீமில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஆடியோ புக்கை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன், சயின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் ரிலிஜியன்ஸ். இந்த ஆடியோ புக்கை நீங்கள் முழுமையாக கேட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா சயின்ஸோட இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பேற்பட்ட இந்த ஆடியோ புக்கு எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க. இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இல்லை நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசு ஆடியோ புக் அண்ட் புக்ஸ் மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ப்ளே ஸ்டோர் ஆப் ரெடி பார்த்தீங்கன்னா 4.5. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கி எஃப்எம் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். வருஷத்துக்கு முழுமையான கட்டணம் செலுத்த முடியாதவங்களுக்கு சிறப்பு சலுகையாக 50% வரைக்கும் ஆஃபர் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி முதல் மாதத்துக்கு நீங்கள் வெறும் 49 கட்டினா போதும். அண்ட் மோரோவர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு ஃபீட்பேக் லிங்கையும் கொடுத்துருக்கேன். அதில் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளுக்கு உரிய பதில்களை கொடுத்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம் அதோட சேவை தரத்தை உயர்த்திக்கும். குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த மகர ஜோதி சார்ந்து நிறைய பேர் நிறைய தேரீஸ முன்வைக்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஒரு பெக்யூலரான தேரி ஒன்று இருக்குங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். இந்த சிரியஸ் நட்சத்திரம், இதை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கேன்னு தெரியல. இது ஆக்சுவலாக ஒரு நட்சத்திர கூட்டம்ங்க, சிரியஸ் நட்சத்திர கூட்டம். இது ஆக்சுவலாக என்னன்னா நம்ம மனுஷ கண்ணுக்கு தெரிஞ்ச நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதுலேயே ரொம்ப பிரகாசமானது பார்த்தீங்கன்னா இந்த சிரியஸ் நட்சத்திர கூட்டம் மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே வரும். இந்த நட்சத்திரங்களோட அந்த டாட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உருவம் தெரியும். ஆனால் இந்த ஐயப்ப பக்தர்கள் பெரும்பாலும் நம்பின உருவம் எது தெரியுமா, வேடன் உருவம். ஏன்னா ஐயப்பனை வேடனாகவும் பல பேரும் நம்புகிறாங்க இப்போ இருக்கும். ஏன்னா வனம், வனம் சார்ந்த ராஜா வேடனாக இருக்கலான்றதும் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஐயப்பனோட மற்றொரு தோற்றமான இந்த வேடம் தான் சிரியஸ் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு முறை இந்த சிரியஸ் நட்சத்திரம் அந்த பகுதியில் தெரியும். எங்கே இப்போ மகர ஜோதி தெரியுது பாருங்கள், அதே பகுதியில் இந்த நட்சத்திரம் தெரியும். இதைத்தான் எல்லாரும் ஐயப்பனோட சுரூபமாக அந்த டைமில் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த பகுதியில் இந்த சிரியஸ் நட்சத்திர கூட்டம் தென்படவில்லை. இதுக்கப்புறம் தான் மகர ஜோதி அப்படின்ற விஷயம் மனுஷனால் செயற்கை ஏற்படுத்தப்பட்டதாகவும் ஒரு தியரி இருக்குது. என்னப்பா எப்படி சொல்கிற, அப்போனா மகர ஜோதின்றது தானாக வர்றது கிடையாதா, மனுஷங்க எரிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போகலாமா வேணாமான்றதை பற்றி நீங்கள் முடிவு பண்ணலாம். ஆனால் ஒரு ஊடகமாக எங்களுக்கு கிடைச்ச தகவல்களை உங்ககிட்ட திரட்டி கொடுக்குறோம். பக்தர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஏதோ தானாகவே அந்த இடத்துல ஒரு ஜோதி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகர ஜோதியை. ஆனால் உண்மை அது கிடையாது. சில பத்திரிகைகளும் ஊடகங்களும் அந்த இடங்களில் நேரில் போயிட்டு விசிட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே போகிறதுல அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, அடர் வனம் முழுக்கவே, அதை தாண்டி உள்ளே போகிறதுல அவ்வளோ ரிஸ்க்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி வேறு, மனித கால் தடம் அங்கே பெருசாக பட வாய்ப்பும் கிடையாது. அப்பப்போ ஒரு சிலர் போயிட்டு வந்தால் மட்டும்தான் உண்டு, அது கூட அந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறாங்களே அவங்க நினச்சா மட்டும் உள்ளே போக முடியும், அப்பேற்பட்ட இடம். ஆனால் அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் மீறியும் கூட ஒரு சில ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த ஒரு குறிப்பிட்ட உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு சில ஃபோட்டோஸையும் வெளியிட்டிருந்தாங்க. நான் அதை பற்றியும் போக போக காட்டுறேன், அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு காட்டுற வெயிட் பண்ணுங்கள். கேரளாவோட மின்துறை ஊழியர்கள் இருக்காங்களே இவங்க மேலே பல பேர் சந்தேகப்பட்டாங்க. அங்கே எரியிறது ஆட்டோமேட்டிக்காக எரியிற மாதிரி தெரியல, இந்த கேரளாவோட மின்துறை ஊழியர்கள் தான் ஏதோ பண்ணுறாங்க எரிக்கிறாங்கன்னு பத்திரிகையில் ஊடகங்களும் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சது. இந்த விவகாரம் கோர்ட்டு வரைக்கும் நின்று போகுது. மகர ஜோதின்ற ஒரு விஷயம் எங்கே போய் நிற்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேரளாவோட இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, அது ஒத்துக்கிச்சு ஓப்பனா, ஆமாம் அது இயற்கையாக எரியறது கிடையாது, மனுஷனால் எரியூற்றப்படுறதுன்னு சொல்லிட்டு. என்னப்பா இது அப்படின்னா பக்தி பொய்ன்னு சொல்கிறியா? ஆக்சுவலாக இங்கே தான் நம்ம நல்லா யோசிக்கணும். ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்த முழுமையாக நம்புறோன்ற பேரில் எல்லாத்தையும் அப்பட்டமாக நம்பிடக்கூடாது. அதில் கொஞ்சமாச்சும் அறிவியல் பார்வையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுவே சரியான பக்தி, இல்லைனா வர்றவன் போகிறவங்கள ஈஸியாக அவனை ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. மகர ஜோதிக்குன்னு ஒரு பெரிய மகிமை உலகம் முழுக்கவே இருக்க தான் செய்யுது ஐயப்ப பக்தர்கள் மத்தியில், அதில் எந்த மாற்றக்கிறதோ வேண்டாம். ஆனால் அதுக்கு இடையில என்ன நடக்குது அதை கண்டுபிடிக்க மாட்டேதான் இவ்வளோ பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன்ஸை பல ஊடகங்கள் நடத்தியிருந்துச்சு. அதில் கண்டுபிடிக்கப்பட்டதான் அங்கே எரியிறது தானாக எரியிற விஷயம் கிடையாது, மனுஷன் எரிய விட்டுறதுன்னு. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணலாமே.
இந்த சபரிமலைக்கு நேர் எதிர் பகுதி இருக்குல்ல, இந்த இடம் இது ஆக்சுவலாக கண்டமாலா மலை முகடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த பொன்னம்பலமேடு இருக்குல்ல, அங்கே இருக்க கொச்சிபம்பா அப்படின்ற ஊருக்கு அருகில் இருக்க மலை முகடுங்க. ஆக்சுவலாக இங்கே சன்னிதானம் அப்படியே நேரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒவ்வொரு தடவை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மகர ஜோதியை பார்க்க முடியும். இது ஆக்சுவலாக எரியிற இடம் இருக்குல்ல, அது ஏதோ அந்த மலைப்பாங்கான இடத்து மேலேயே இருக்க ஒரு விஷயம் கிடையாது, மேலே ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்மை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ நான் காட்டுறேன், சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் மேலே இருந்தபடியே தான் அதை எரி ஊட்டியிருக்காங்க. ஈர சாக்கு பயிருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு மூணு முறை அணைச்சி அணைச்சி எடுப்பாங்களாம். அதனால தான் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அது ஃபேட் அவுட் ஆகி வரா மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு காரணம் இதுதான் சொல்லப்படுது. அந்த மேடை மேலே எரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறு எதுவும் இல்லை கற்பூரங்கள், மெகா சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு எரிக்கலாம் சொன்னாங்க. ஒரு சிமெண்ட் பிளாட்ஃபார்ம் பற்றி சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் மக்களே 2006 எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. அந்த நேரத்தில் பயங்கர வைரலாக பேசப்பட்டுச்சு. ஏன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கெலாம் அனுமதி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது, இருந்தாலும் உள்ளே போயிட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருந்தாங்க. இங்கே ரவுண்ட் பண்ணப்பட்டிருக்குல்ல, இதுதான் சபரிமலை சன்னிதானம். அதாவது இங்கேருந்து நேர் எதிர்ன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த மலை முகடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் இது. இந்த ஃப்ரேம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நம்புகிற ஸ்க்ரீனில், இந்த இடத்துல தாங்க அந்த மகர ஜோதின்ற ஒரு விஷயம் கற்பூரங்களால் எரியூட்டப்பட்டு பக்தர்களுக்கு அப்படியே தரிசனம் கொடுக்கும். இங்கே இருக்கிற ஐயப்ப பக்தர்கள் பார்த்ததை மெய்சிலிட்டு போவாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுல்ல. ஆக்சுவலாக 1990s திருவாங்கூர் தேவசம் போர்டு இருக்குல்ல, அவங்களால் கட்டப்பட்ட சிமெண்ட் பிளாட்ஃபார்மாக இப்போதைக்கு இது சொல்லப்பட்டுருக்கு. சார் விடுப்பா, மனுஷனால் எரியூட்டப்படுறதோ இல்லை இயற்கையாக அது வருதோ இது அவங்கவுங்க நம்பிக்கையை சார்ந்தது. ஆனால் மகர ஜோதி தரிசனம் இருக்குல்ல, எனக்கு அது போதும், அதை நேரில் பார்த்தா போதும் அப்படி நம்பினீங்கன்னா இட்ஸ் அப் டு யூ, அது உங்கள் கையில் இருக்க முடியும், அதில் யாருமே தலையிட முடியாது. அவங்கவுங்க நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு முக்கியம், அந்த நம்பிக்கையில் மற்றவங்க தலையிடாமல் இருக்கணும். இது எப்போவுமே எல்லாரும் மதிச்சே தான் ஆகணும். ரைட்டு, இந்த மகர ஜோதியை ஒரு பகுதியில் மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 4 இருந்தால் கூட உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு வேறு, அந்த மலை மேலே வேறு ஏரியா. ஓகேவா, அப்பாச்சி மேடு, பம்பை, பெரியாணை வட்டம், புல்மேடு, இந்த 4 தான். இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த புல்மேடு சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற பக்தர்களுக்கு தான் இந்த மகர ஜோதி ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ இதுக்காக தான் அங்கே மட்டும் கூட்ட நெரிசல் ரொம்ப ஹெவியாக இருக்கும். கேள்விப்பட்டிருப்பீங்களே கூட்ட நெரிசலை சிக்கி இத்தனை பேர் உயிரிழந்தாங்க, அத்தனை பேர் உயிரிழந்தாங்கன்னு. அதில் அதிகபட்சம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புல்மேடு பகுதி தான். ஏன்னா இந்தளவுக்கு கிளியர் கட் வியூ கிடைக்கும்ன்றதுனாலேயே அவ்வளோ பேர் அந்த இடத்துல கூடுவாங்க. ஜோதி தெரிஞ்சதுமே சரண கோஷம் விண்ண பழக்கவங்க. நீங்கள் ஒரு ஐயப்ப பக்தராக இருந்து மகர ஜோதி தரிசனத்தை நீங்கள் நேரில் கண்டு கழிச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகும். அங்கே இருக்கிற எல்லாருமே சுவாமியே சரணம் ஐயப்பான்னு கத்துறப்ப ஏதோ நீங்களே ஐயனை கண்ட ஒரு பெருமிதத்தில் அப்படி தலைச்சு நிற்பீங்க. அப்பேற்பட்ட கூஸ்பம் மூமெண்ட்டாக அந்த இடம் இருக்கும். சரி இதெல்லாம் ஓகேப்பா, இந்த வைபெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன், ஓகே ரைட்டு. ஆனால் இந்த கேரள மின் வாரியத்தை சேர்ந்த ஊழியர்கள் ஒரு விஷயம் சொன்னியப்போ ஆரம்பத்தில், அது கனெக்டே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை இப்போ கனெக்ட் பண்ணுறேன். இந்த கண்டமாலா மலை அருகில் பார்த்தீங்கன்னா கொச்சிபம்பா மின் நிலையம் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த மின் நிலையத்தை பேஸாக வச்சுக்கிட்டு தான் அங்கே இருக்க டேம்லேருந்து நீர் மின்சார உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறது ஆப்வியஸாக யாராக இருப்பா, மின்சார ஊழியர்களாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வழியாக இந்த பொன்னம்பலமேடு இருக்குல்ல இதுக்கு போகணும் அப்படின்னா கேரள வனத்துறை அண்ட் கேரள போலீஸோட அனுமதி வேணும். ஏன்னா இந்த பகுதி முழுக்க முழுக்க கேரள வனத்துறை வசமும் கேரள போலீஸ் வசமும் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி உள்ளே போயிட்டு நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்கிறதுலாம் குதிரை கொம்பான விஷயம். ஆனால் பக்தியை ரொம்ப ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதை இந்த இடத்துல நாம் எடுத்துக்கலாம். சரி இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், மகர ஜோதினா என்ன, மகர விளக்கு பூஜைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பற்றி A to Z பார்த்துடலாம் மக்களே. அதாவது பல பக்தர்களோட நம்பிக்கை ஆண்டாண்டு காலமே என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு பொற்கோயில் அந்த சபரிமலை வனத்துக்கு மத்தியில் இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. அந்த பொற்கோயிலில் தியான நிலையில் சாஸ்தா ஐயப்பன் இருக்கிறதாகவும், அவர் மகா சங்கராந்தி அன்னைக்கு மட்டும் பேரொளி மூலமாக, அதாவது இந்த மகர ஜோதி இருக்குல்ல அதன் வழியாக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கறதாகவும், இந்த பொன்னம்பலமேடு ஆதிவாசிகள் இருக்காங்கள அவங்க அந்த தரிசனத்தை பார்த்து முடித்த பிற்பாடு கற்பூர ஆரத்தி காட்டுவாங்களாம். அதுவும் இந்த தரிசனத்தினப்ப ஐயப்பன் நான் முதல்ல சொன்ன மாதிரியே உடல் முழுக்கவும் ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டு பந்தல ராஜாவா அப்படி நிற்பாராம். இந்த ஆரத்தி காட்டுற படலம் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒத்தது தான் மகர விளக்கு பூஜை. இதை அப்படியே ஆண்டுகள் உருண்டோட உருண்டோட இப்போ மருவி நிற்கிறது விளக்க பேஸ் பண்ணி அவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால் இந்த பேரை வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த பேர் ஆரத்தி சார்ந்த ஒரு டச்சில் தான் இருந்திருக்கான், மகர ஜோதி. இதை பற்றின ஒரு விரிவான விளக்கம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். இன்னும் நீங்கள் டீப்பாக ரீசர்ச் பண்ணிங்கன்னா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே இதுக்குள்ளே போகிறது நீங்களே முடிவு பண்ணலாம் மக்களே. சரி ரைட்டு, இந்த சபரிமலை ஐயப்பனை பற்றி உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம், அந்த கோயிலை பற்றியும் தெரியாமல் இருந்திருக்கலாம். நம்ம சேனலை மொத்தமாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணாத உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை பற்றி அரிய தகவல்களை காணொலி மூலமாக தொகுத்து வழங்குறேன், அதை மூலிமையாக பார்த்துட்டு வாங்க. சபரிமலையில் நட சாத்தப்படும் போது
ஒரு கிறிஸ்தவரோட பாடலை உங்களால கேட்க முடியும். பிரபல சினிமா பின்னணி பாடகர் கே ஜே ஜெயசுதாஸ் இருக்காருலங்க, அவரோட குரல்ல பதிவான அந்த பாடல் தான் ஹரிவராசனம். இந்த பாட்டை எழுதினது வேற யாரும் கிடையாது, கம்பங்குடி ஸ்ரீ குலத்தாயர். இவரோட பூர்வீகமாக வேற எதுவும் கிடையாது, அதே திருநெல்வேலியில் இருக்க கல்லடை குறிச்சி தான். ஐயப்பனோட ஆதிலிருந்து அந்தம் வரைக்குமே, சபரிமலை கோயில் அந்தம் வரைக்குமே எல்லாத்திலையுமே தமிழர்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு எழுந்துகிட்டு தான் இருக்கு. கேரளாவில் இருக்க பெண் தெய்வ கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மனை பார்க்கறதுக்கு அப்படியே மீனாட்சி அம்மனை பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த மாளிகைபுரத்து அம்மன், பகவதி அம்மன் உட்பட எந்த ஒரு பெண் தெய்வத்தை நீங்கள் பார்த்தாலும் மீனாட்சி அம்மனோட சாயல் அப்படியே இருக்கும். இதனால ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வந்துச்சு, பாண்டியர்கள் எந்த அளவு ஒரு தெய்வத்தை நினச்சிருக்காங்க, அதே தெய்வத்தோட சாயல் இங்கே இருக்க பகுதிகளில் இருக்குது அப்படின்னா இதுவோ தமிழ நிலப்பரப்பு போல இருக்குன்னு சொல்லிட்டு. ஐயப்பனுக்காக பல பேரும் மாலை போட்டு விரதம் இருப்பாங்களே, அந்த விரதம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ஆன்மீகமும் மருத்துவ அறிவியலும் சேர்ந்த ஒரு விஷயம் அந்த விரத முறையே. வெறும் காலம் நடக்கிறது பார்த்துருப்பீங்க, அந்த சபரிமலைக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க, அது நரம்புகள் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி விடுமா உடம்புக்குள்ளே. துளசி அண்ட் ருத்ராட்ச மாலை அணிந்து பார்த்துருப்பீங்க, இதுக்கு அவ்வளோ பெரிய மருத்துவ குணங்கள் இருக்குது. ரெண்டு வழியும் குளிக்கிறது உடம்பு உஷ்ணத்தை ஃபுல்லாக தீர்த்து விட்டு சீராக உடல் வெப்பநிலை வச்சுருக்கோம். சைவ உணவு, இது சொல்ல வேண்டாம் உங்களுக்கு, சைவ உணவு எந்த அளவு உட்கொள்கிறோமோ அந்தளவுக்கு உடம்பு லேசாகிறத நீங்களே ஃபீல் பண்ணலாம். கருப்பு அண்ட் நீல உடைய ஐயப்ப பக்தர்கள் அணிவாங்க, இதையும் பார்த்துருப்பீங்க, இது பழங்கால வாழ்வியலை குறிக்கிறது. அது மட்டும் இல்லை, படை அமைப்பு யோக கலையின் தொடர்பு எல்லாத்தையுமே இந்த கருப்பு நீலம்ன்ற ரெண்டு நிறங்கள் உணர்த்தும். புத்தர் சில தான் ஐயப்பனாக மாறியிருக்கு அப்படின்னும் இப்போ வரைக்கும் பல பேர் ஒப்பீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக புத்தர் ஐயப்பன் வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரே கடவுள் தானும் பல பேரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான ஆய்வுகள் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு, முடிஞ்ச பாடு இல்லை. தமிழகத்தில் நம்ம சவுத் சைடில் பயங்கரமாக வணங்கம் பார்த்தீங்களா, ஒரு கடவுள் ஐயனார். இந்த காவல் தெய்வமான ஐயனார் தான் ஐயப்பன் அப்படின்னு கூட நம்மாட்களே பல பேர் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுலேயும் விடை கிடச்சிதான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, சைவம் வைணவம் இந்த ரெண்டுத்தையும் இணைச்ச குறியீடு தான் ஐயப்பன். அந்த காலகட்டங்களில் சைவம் பெருசாக வைணவம் பெருசாக, இதுக்காக தான் பெரிய போரே உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு சமாதான குறியீடாகவும் ஐயப்பன் பார்க்கப்படுறாரு. ஏன்னா சிவன் விஷ்ணு கலந்த அம்சமாக தான் ஐயப்பன் பிறந்திருக்காரு. இதன் மூலமாகவே சைவம் வைணவம் இணைஞ்சு அமைதின்ற ஒரு சொரூபம் முளைச்சிருக்கிறதா எல்லாருமே நம்ப ஆரம்பித்தாங்க. ஆதிவாசிகள் வணங்கின தெய்வம் தான் இந்த ஐயப்பன்னு கூட இப்போ வரைக்கும் பெரும்பாலான பக்தர்களை நம்புகிறாங்க. ஏன்னா கேரளான்னு சொல்லிட்டாலே வனப்பகுதி முழுக்க முழுக்க அடர்ந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ அங்கே ஆதிவாசிகள் தான் கண்டிப்பாக பூர்வக்குடியாக இருந்திருக்கணும். ஸோ இவங்க ஒரு கடவுளை வணங்க போய் கடைசியில் அந்த கடவுளுக்கு ஐயப்பன்னு பெயர் சூட்டினதாகவும் இப்போ வரைக்கும் பெரிய தகவல் பரவிட்டு இருக்குங்க. பெரும்பாலான புராணங்களில் ஐயப்பனை பற்றி குறிப்பிடாதது இப்போ வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது. இது நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐயப்பன் கீதை இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஆஸ்வாசம் கிடைக்கும் எல்லாருக்கும். அவ்வளோதான், இவர் உண்மையிலேயே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தானோ அப்படின்ற குழப்பமே இருக்குங்க. இல்லைனா இதுக்கும் முற்பட்ட காலங்களில் ஐயப்பன் அப்படின்ற சுரூபம் இந்த பூமியை வளம் வந்திருக்குமா, இப்போ வரைக்கும் விட கிடைக்கல. தமிழில் இருந்து பிரிஞ்சது தான் மலையாளம். இதுக்கு சான்று தரிக்கிற மாதிரி மதுரையில் இருந்து பிரிஞ்சு போன குடும்பங்கள் கேரளாவை அடைஞ்சிருக்கு. இது ஏதோ சாதாரண நபர் சொன்ன விஷயம் கிடையாது, பந்தள ராஜ குடும்ப அரசரே சொல்கிறாருனா கண்டிப்பாக நம்மளால் உற்று நோக்க வேண்டிய விஷயம். ரெண்டு முறை ஐயப்பன் கோயில் எரிஞ்சிருக்கு, ஆனால் இது எப்படி அப்படின்ற விஷயம் இப்போ வரைக்கும் தெரியல, மர்மம் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு சிலர் சொல்கிற விளக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் கோயில்களுக்கு இடையே வசூல் போட்டி நிலவனதாகவும் அந்த வசூல் போட்டியின் காரணமாக தான் வேறு சில கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க வேணும்னே இந்த கோயிலை எரிச்சதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு. சபரிமலையில் தெரிகிற மகர ஜோதி கூட இயற்கையானது கிடையாதுன்ற கூற்றம் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. இதுவும் மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம்தான். அதுவும் மிகப்பெரிய பத்திரிகைகள்லாம் அந்த இடத்துல ஸ்டிங் ஆப்ரேஷனே பண்ணியிருந்தாங்க உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக. 1986 என்னோட 27 வயசில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போயிட்டு சிலையை தொட்டு வணங்கின அப்படின்னு சொன்னது சாதாரண பெண்மணி கிடையாது, கர்நாடகாவோட முன்னாள் அமைச்சரான ஜெயமாலா. அந்த காலகட்டங்களில் இவங்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய அளவில் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி இருந்துச்சு. ஏன்னா இந்த ஐயப்பன் சிலையை பெண்கள் தொடவே கூடாதுன்னு அவங்க இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புகிறாங்க. இந்த பந்தள ராஜ குடும்பமாக இருக்கட்டும், கேரளாவை ஆள்ற மாநில அரசாக இருக்கட்டும், இந்த கோயில் நிர்வாகத்தினர் இருக்காங்களே அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அந்த விதியை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தோம் ஜெயமாலா சொல்லியிருந்த அந்த ஒரு கருத்து பயங்கரமான பேசுபொருளாக மாறி இருந்துச்சு. 1995 அரசு முறை நிகழ்வாக வல்சலா குமாரி அப்படின்ற 42 வயதான கலெக்டர் சபரிமலை கோயிலுக்குள்ளே சட்டப்படி போயிட்டு வந்தாங்க. இவங்க தான் சபரிமலை கோயிலுக்குள்ளே சட்டப்படி போயிட்டு வந்த முதல் பெண்மணிங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால் கூட சன்னிதானத்துக்குள்ளே போக முடியல. சபரிமலையில் பெண்கள் வழிபாடு இதுக்கு முன்னாடி இருந்ததாக கூட ஒரு சிலர் ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு பழக்கம் அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் மாற்றி அமைக்கப்பட்டு பெண்கள் கோயிலுக்குள்ளே வரவே கூடாது, தடையை விதிக்கப்பட்டுச்சுன்னு மாற்றிட்டாங்கன்னு பல பேர் இப்போ இருக்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அசம்ஷனாகவும் குறிப்புகளாக மட்டும் தான் இருக்கே தவிர, இதில் தெளிவான நிலைப்பாடை சொல்கிற மாதிரி எவிடன்ஸ் கரெக்டாக பொருந்தவே பொருந்தாதுங்க.
சபரிமலை விஷயத்துல இதே தான், மற்றபடி ஆன்மீகம் சம்பந்தமான எந்த விஷயமா எடுத்தாலும் இதே தான். நாம இவ்வளவு ஆய்வு பண்ணி பார்த்ததுல நமக்கு நான்கு முக்கியமான கேள்விகள் உதயமாகுது. அதாவது, பந்தள அரண்மனையில கூட ஐயப்பனை பத்தின முழு தெளிவான வரலாறு இல்லை. அதிய சபரிமலை ஐயப்பன் கோயில் 400 வருஷங்கள் மட்டும்தான் பழமையானதா? இதுலேயே குழப்பம் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. நாங்கள் தமிழர்கள் தான் அப்படின்னு பந்தள ராஜ குடும்பத்தினர் சொல்கிறாங்கள, ஆனால் அவங்களுக்கு பெருசாக தமிழ் தெரியல. இதுதான் உண்மை. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாங்க ஒரு சிலர் அதில் கூட. இது ஏன், இதுக்கான விடையே இல்லை. ஏன்னா இந்தளவு தமிழ் பற்று இருக்கிறவங்களா இருக்காங்க, தமிழர்கள் மேலே பற்று இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா தமிழை வளர்த்துருக்கணும், பெருசாக அவங்க அதில் கரிசனம் காட்டின மாதிரி தெரியல. அது ஏன்னா புரியல. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மொத முறையாக ஒரு மூல விக்கிரகம் இருந்துச்சுல, அதுக்கு என்னாச்சு? இப்போ வரைக்கும் விட தெரியல. சபரிமலை அப்படின்ற ஒரு கோயிலை சுற்றி மட்டுமே இவ்வளோ மர்மங்களுக்கு விட தெரியாமல் நாம் இப்போ வரைக்கும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஆய்வு அப்படின்றதுக்கு முடிவே கிடையாது. இந்த சபரிமலைக்கு முத வாட்டி மாலை போடுறப்ப ஒரு டவுட் வரும். அது என்ன, 48 நாட்கள் வரைக்கும் விரதம் இருக்கணும், ஒரு மண்டலம்னு சொல்கிறாங்க. ஏன் 10 நாள் 15 நாள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குங்க. அந்த காரணம் என்னன்றதையும் இப்போ தெரிஞ்சுக்கங்க. இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கவங்க 48 நாட்களுக்கு விரதம் இருப்பாங்க. இதை ஒரு மண்டலம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துவோம். இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் முடியாது, நான் 42 நாட்கள் 41 நாள் வரைக்கும் விரதம் இருக்கிறேன், அதுக்கப்புறம் ஐயப்பனை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ப்ராப்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா 48 நாட்கள் தான். ஏன்னா இதை தான் பெரும்பாலான குருசாமிகள் அவங்க கிட்ட வர சிஷ்யங்களுக்கே சொல்லுவாங்க, 48 நாள் விரதம் இரு, அதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது ஏதோ பொருள் இல்லாமலாம் சொல்லலைங்க, மிகப்பெரிய பொருள் இது பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. அதை உங்களுக்கு தெளிவாக இப்போ சொல்கிறேன். ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் இருக்குல்லங்க, இதோட எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 வந்து நிற்கும். இதோடு தொடர்பு கொண்ட ராசிகள் இருக்குல்லங்க, அது மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 12. இதோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் இருக்குல்லங்க, ஜோதிடம் அடிப்படையிலான கிரகங்கள், இதை சேர்த்தீங்கன்னா ஒரு 9. 27, 12, 9 கூட்டினீங்கன்னா 48. இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கி தான் 48 நாட்கள் விரதம் அப்படின்ற ஒரு விரத முறையை ஐயப்ப பக்தர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் கூட ஒரு சில கிளாரிட்டி கிடச்சிருக்காது. அது என்ன நட்சத்திரம், அது என்ன கிரகம், அது என்ன ராசி அப்படி அப்படின்ற இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இப்போ ஒவ்வொன்றத்தை பற்றியே பார்க்கலாம். அதாவது அந்த 27 நட்சத்திரங்கள்லாம் எது எது, இந்த ராசிகள் 12 என்னென்ன இருக்குது, அந்த 9 கிரகங்கள் இருக்குல்ல அதோட பேர் என்ன, அந்த கிரகங்கள் சார்ந்த வழிபாட்டு தெய்வம் என்ன, இது எல்லா பட்டியலையும் இப்போ முழுசாக பார்க்கலாம். ஒட்டுமொத்த நட்சத்திரங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 27. இந்த 27 நட்சத்திரங்களோட பொதுவான பெயர்கள் என்னென்ன, இது ஒன்னொன்றதுக்குமான தமிழ் பெயர்கள் என்னென்ன, அது எல்லாத்தையும் இப்போ தெளிவாக பார்க்கலாம். இது கூடவே கூடுதல் இணைப்பா ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வங்கள் பேர் என்னென்ன அதையும் சேர்த்து பார்த்துடலாம். இல்லை, முதல்ல அஸ்வினி நட்சத்திரம், இதை தமிழ் இல்லாமல் புரவி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி தேவியை நாம் வழிபாட்டு தெய்வமாக பார்க்கலாம். அடுத்ததா பரணி, இதை அடுப்புன்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு ஏற்ற வழிபாட்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கா தேவி. கார்த்திகை ஆரன் முருகப்பெருமான், ரோஹிணி சகடு கிருஷ்ணன், மிருக சீரிஷம் மான்றலை சிவபெருமான், திருவாதிரை மூதிரை சிவபெருமான், புனர்பூசம் கழை ராமர், பூசம் கார்குளம் தட்சிணாமூர்த்தி, ஆயில்யம் கட்சவி ஆதிசேஷன், மகம் கொடுநுகம் சூரிய பகவான், பூரம் கணை ஆண்டாள், உத்திரம் உத்தரம் மகாலட்சுமி, ஹஸ்தம் கை காயத்ரி தேவி, சித்திரை அறுவை சக்கரத்தாழ்வார், சுவாதி விளக்கு நரசிம்மமூர்த்தி, விசாகம் முரம் முருகப்பெருமான், அனுசம் பனை லட்சுமி நாராயணர், கேட்டை துளங்கொழி வராக பெருமான், மூலம் குருகு ஆஞ்சநேயர், பூராடம் உடைக்குளம் ஜம்புகேஸ்வரர், உத்திராடம் கடைக்குளம் விநாயக பெருமான், திருவோணம் முக்கோள் ஹயக்ரீவர், அவிட்டம் காக்கை அனந்த சயன பெருமாள், சதயம் செக்கு மிருத்யுஞ்சேஸ்வரர், பூரட்டாதி நாழி ஏகபாதர், உத்திரட்டாதி முரசு மகா ஈஸ்வரர், ரேவதி தோணி அரங்கநாதன். ஒட்டுமொத்தமா இருக்கிற 12 ராசிகள் என்னென்ன அதை பத்தி இப்ப பார்த்துடலாம். மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம். நவ கிரகங்கள் என்னென்ன, அந்த கிரகங்களுக்கான தெய்வங்கள் என்னென்ன அதையும் சேர்த்து இப்ப பார்த்துடலாம். சூரியனுக்கு சிவன், சந்திரனுக்கு பார்வதி, செவ்வாய்க்கு முருகன், புதனுக்கு விஷ்ணு, வியாழனுக்கு பிரம்மா தட்சிணாமூர்த்தி, சுக்கிரனுக்கு லட்சுமி இந்திரன் வருணன், சனிக்கு சாஸ்தா ஐயப்பன், ராகுக்கு காளி துர்க்கை மாரியம்மன், கேதுக்கு விநாயகர் சண்டிகேஸ்வரர். இந்த நவகிரகங்களில் மனுஷகுல எல்லாமே பார்த்து அரள்றது பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தை தான். அப்பேற்பட்ட சனி கிரகத்திற்குரிய வழிபாட்டு தெய்வமாக பார்க்கப்படுறது ஐயப்பன். இதனால தான் சொன்னேன், கிரக தோஷம் ஒன்று இருந்தாலும் மாலை அணிஞ்சிருக்கப்ப அந்த தோஷங்கள் அவனை எதுவும் பண்ணாதுன்னு. என்ன மக்களே, பக்தர்களே, இந்த பட்டியலை முழுசாக பார்த்துருப்பீங்க. நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்டீங்க, கிரகங்களை பற்றியும் பார்த்துட்டீங்க, ராசிகளை பற்றியும் பார்த்துட்டீங்க. இந்த மூன்று விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுத்தில் தோஷமோ ஒன்றுத்தில் பிரச்சனையும் ஏற்பட போகுது அப்படின்னா
அந்த குறிப்பிட்ட கிரகம் சார்ந்த இல்லைன்னா குறிப்பிட்ட ராசி சார்ந்த அதிபதியை தான் நீங்கள் போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும் கோயில்களில். ஆனால் எந்த ஒரு நட்சத்திரம் சார்ந்தோ, எந்த ஒரு கிரகம் சார்ந்தோ, எந்த ஒரு ராசி சார்ந்தோ உங்களுக்கு பிரச்சனை தோஷம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் போக வேண்டிய ஒரே ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில். இந்த எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரே மருந்து அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? இவர் அது மாதிரி தான். உங்கள் வாழ்க்கையில் கிரக கட்டம் ரீதியாகவும் சரி, ஜோதிட கட்டம் ரீதியாகவும் சரி, நட்சத்திரங்கள் கட்ட ரீதியாகவும் சரி, என்ன பிரச்சனை வரதா இருந்தாலும் அது எல்லாத்தையும் உங்களுக்காக ஏற்றுக்கிற ஒரு சர்வ வல்லமை பொருந்திய கடவுளாக பார்க்கப்படுறவர் தான் ஐயப்பன். ஸோ இதனால தான் இந்த நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்கள் இது மூணத்தோட கூட்டுத்தொகையாக 48 நாட்கள் அப்படின்ற விரத முறையை ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் கடைபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஐயப்பனோட அந்த 18 படிகள் இருக்குல்ல, இதில் ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த படிகளோட அர்த்தத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை லைஃப்பில் அடிச்சுக்க ஆளே இல்லை. சபரிமலை ஐயப்பன் சொல்லிட்டாலே நம்ம நினைவுக்கு வர்ற மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா 18. ஏன்னா மலைகள், 18 மலைகள் சூழ்ந்து மையத்தில் இருக்கவர் தான் ஐயப்பன். அது ஒரு கனெக்ட். இன்னொன்று 18 படிகள். இந்த படிகள் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 18 படியை ஏறி போயிட்டு தான் மேலே ஐயப்பனை பார்க்க முடியும். ஐயனுக்கு கொடுக்குற அதே மரியாதையை நாம் ஒவ்வொரு படிக்கும் கொடுப்போம். இந்த படிகள் சார்ந்து ஒரு சிலருக்கு புரிதல் இருக்காது நினைக்கிறேன், ஆனால் அந்த கண்டென்ட் முடிவில் உங்களுக்கு முழுமையான புரிதல் ஏற்பட்டுரும். இந்த 18 படிகளை அடைஞ்சு அந்த 18 படிகளை தாண்டி ஐயனை பார்க்கறது மிகப்பெரிய விஷயம். அந்த வரப்பிரசாதம் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. சிவனை பொதுவாக சொல்லுவாங்களே, மற்ற கடவுள்களை கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் மனசு வச்சா போதும், ஆனால் சிவனை வழிபடுறதுக்கு மட்டும் சிவன் மனசு வைக்கணும். நீ என்ன வணங்கலாமா கூடாதான்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட மகிமையை பொருந்தியவர் தான் சிவபெருமான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஐயனோட அந்த 18 படிகள் இருக்குது பாருங்கள், இதை தாண்டி நீங்கள் ஐயனை பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு அவனோட அனுமதி தேவைப்படும். இந்த 18 படிகள் அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்த பெரிய விஷயம், அது இதெல்லாம் சொல்லி குழம்பாதீங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் பிணைந்திருக்க ஒரு விஷயந்தான். இதில் ஒவ்வொரு படிகளை பற்றியும் சொல்கிறேன், உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். இந்த 18 படிகளில் மொதல் 5 படிகள் இருக்குல்ல, இது ஹியூமன் சென்சஸை குறிக்கிறது, அதாவது உணர்வுகள், ஓகேவா, மனித உணர்வுகளை குறிக்கிறது. அதில் மொதல் படி சைட், பார்வை, ரெண்டாவது படி சவுண்ட், ஒளி, மூன்றாவது படி ஸ்மெல், வாசனை, நான்காவது படி டச், தொடுதல், ஐந்தாவது படி டேஸ்ட், சுவை. ஆக்சுவலாக நீங்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்களை பார்த்துருப்பீங்க, இந்த 5 விஷயங்கள் சார்ந்தும் கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஸோ மொதல் 5 படியே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய டாஸ்க்கு. அடுத்தபடியாக அடுத்த கட்ட 8 படிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஹியூமன் ரேஜஸை குறிக்கிறது. இதில் 6வது படி லஸ்ட்டு, காமம், 7வது படி ஆங்கர், கோபம், 8வது படி இன்ஆர்டினேட் டிசைர், அதாவது அளவு கடந்த ஆசை, 9வது படி அட்டாச்மெண்ட், மற்றவங்க கூட நம்ம நெருக்கமாக இருப்போல் ஒரு இணைப்பு ஏற்பட்டிருக்கும் நம்மளுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கணவன் மனைவி இது போல் விஷயங்களாக இருக்கலாம், அதெல்லாம் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அட்டாச்மெண்ட் குழந்தை மலை இருக்கிறத சேர்த்து தான் சொல்கிறேன். 10வது ப்ரைடு, பெருமை. 11வது ஜெலசி, பொறாமை. 12வது பிராகிங், இதை தற்பெருமை அப்படின்னு சொல்லுவோம், நான் தான் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் செஞ்சு சொல்லி தற்பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்களே அந்த விஷயம். 13வது பார்த்தீங்கன்னா அன்ஹெல்தி காம்படிஷன், ஆரோக்கியமற்ற போட்டி. இப்போ நான் மாலை போட்டிருக்கேன், ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போ போயிட்டு என்னோட நல்ல மார்க் எடுக்கிற ஒருத்தனை தாண்டி நான் மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து அது மூலமாக ரிசல்ட் கிடச்சிதுன்னா அது ஹெல்தியான காம்படிஷன். அப்படி இல்லாமல் பிஸ்னஸில் என்ன விட பெருசாக மேலே போய்கிட்டே இருக்கான், அவனோட கால வாரணுமேனு சொல்லிட்டு அவனை பற்றி தப்பான விஷயங்கள், நடக்காத விஷயத்தை எடுத்து நடந்த மாதிரி சொல்லுவேன், ஆனால் அது என்னோடய சுயநலத்துக்காக இருக்கும், நான் பிஸ்னஸில் மேலே வரணும்னு சொல்லிட்டு. இது போல் கேவலமான போட்டி இருக்குல்ல, இதுதான் ஆரோக்கியமற்ற போட்டின்னு சொல்லுவோம். இப்படி எல்லா விஷயங்களும் அடுத்த கட்ட 8 படிகள் அமைஞ்சிடும், அதாவது 6ஆம் படியிலிருந்து 13ஆம் படி வரைக்கும். அடுத்த 3 படிகள், அதாவது 14, 15, 16ஆம் படி, இந்த 3 படிகளும் இன்பான் குவாலிட்டிஸ் இதுக்குள்ளே வந்துடும், பிறவி குணம்னு சொல்லுவோம்ல அதை சார்ந்து. இதில் 14வது படி சத்வா, குட்னஸ், தமிழில் நன்மைன்னு சொல்லுவோம். 15வது படி ரஜஸ், பேஷன், ஆக்சுவலாக ஆர்வம்னு எடுத்துக்கலாம். 16வது படி தமஸ், கயாஸ், அதாவது குழப்பம். இந்த 3 விஷயங்களையும் கடந்து மேலே வர்றது 14லேருந்து 16 வரைக்கும். என்னப்பா நண்பன் சொல்லிட்டேன் அப்புறம் எப்படி கடந்து வரணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கான நண்பன் ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போல, அது ஒரு சுயநலம் தான், புரிஞ்சிருக்கும். இப்போ அண்ட் அல்டிமேட்டாக கடைசி 2 படிகள், 17வது படி, 18வது படி. இதில் 17 பார்த்தீங்கன்னா வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க, நாலேஜ்னு அர்த்தங்க, அறிவு. 18வது படி அவித்யா, இக்னோரன்ஸ், அதாவது அறியாமை. முரண்பாடாக இருக்கல கடைசி 2 படிகளும், அறிவு அறியாமை. நான் சொன்ன இந்த 18 விஷயங்கள் இருக்குது பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். இந்த கனெக்ட் ஆன விஷயங்கள் எல்லாத்துலேயும் பகுத்தறிஞ்சு இறைவனை 18 படி தாண்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் 18ஆம் படியோட சிறப்பு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், திருவண்ணாமலை தீபம் இருக்குல்ல, இதை ஒத்தது தான் சபரிமலையில் தெரிகிற மகர ஜோதி. இந்த ஒரு உண்மை உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே
உங்களுக்கு பல கேள்விகளுக்கு விடை கிடைச்சிடும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.